ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ஸ்டஃப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட ஓபன்ஹைமர் ட்ரைலர் பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா எனக்கே இந்த படத்தை பத்தி உண்மையிலுமே எதுவுமே தெரியாது. இருந்தாலும் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல, இந்த படம் வந்து எந்த வரலாறு நம்ம ஸ்கூல்ல படிச்சோமோ அதை பத்தின கதை தான் இந்த கதை. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஜப்பான்ல ஹிரோஷிமா நகாசாகின்ற இடத்துல நியூக்ளியர் அட்டாக் ஆனதை பத்தி நம்ம படிச்சிருப்போம். ரெண்டு நியூக்ளியர் பாம்பு போடப்பட்டது ஹிரோஷிமா அண்ட் நகாசாகி. அந்த அட்டாக்ல பாதி ஜப்பானே அழிஞ்சு போச்சு. அதுல லட்சக்கணக்கான மக்கள்களும் கொல்லப்பட்டாங்க. வேர்ல்டு வார் டூ அப்போ அமெரிக்கா யூஸ் பண்ண நியூக்ளியர் பாம்பை தயாரிச்ச ராபர்ட் ஓபன்ஹைமர், உண்மையை பயங்கரமா பண்ணிருக்காரு. ட்ரெய்லர்ல ரொம்ப விஷயத்தெல்லாம் காட்டல, இருந்தாலும் இது ட்ரெய்லரை விட ஒரு டீசர் கணக்கா நம்ம எடுத்துக்கலாம். சோ படத்தோட கதைக்களம் வந்து 1940 நடக்கிறதா காட்டுறாங்க. இந்த 40 செட்டப்ல தான் நம்மளுக்கு ஹோல் இது காட்டியிருக்காங்க. ஆனா சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. நியூக்ளியர் பாம்போட எக்ஸ்ப்ளோஷனை காட்டுறது, நியூக்ளியர் பாம்ப் ரெடி பண்றத காட்டுறது, அதை யூஸ் பண்றப்போ ஆக்டர்ஸ் முகத்துல அந்த படப்படப்பு, அந்த ஒரு பயம், அது எல்லாத்தையுமே அதுல காட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம எதுவும் தப்பு பண்ணலையான்ற அளவுக்கு அந்த முகபாவனையிலே அந்த எக்ஸ்பிரஷனை காட்ட வச்சிருக்காரு நம்ம நோலன். அதே போல பட்டன் ஐத்தறதுக்கு முன்னாடி தன்னோட கையெல்லாம் நடுங்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா நல்லாவே காட்டியிருக்காங்க. இதே மார்பல்களை வச்சு அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரையே புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ற அந்த முயற்சிகள்லாம் செம்ம அழகா காமிச்சிருக்காரு. இவன் நான் இதையும் படிச்சேன், படத்தோட ரியாலிட்டி உண்மையா இருக்கணும்ன்றது கோசம் படத்துல ரியல் நியூக்ளியர் பாம்பையும் யூஸ் பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் நியூஸஸ் வந்துருந்துச்சு. அந்த மொத்த நியூக்ளியர் சீனையே வித்தவுட் சிஜிஐ ஒரு ரியலிஸ்டிக்கா கொண்டு வரணும், அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுன்றது கோசம் யூஸ் பண்ணாங்கன்ற ஒரு அரசர் புலசரலான நியூஸஸ் வந்துருச்சு. இதுக்கு மேல என்னங்க சொல்றது, நம்ம நோலனை பார்த்து பயப்படுறதா இல்ல அவரை பாராட்டுறதானே தெரியல. அந்த அளவுக்கு மனுஷன் வேற மாதிரி பண்ணின்னு இருக்காரு. ஆனா படம் ரிலீஸ் ஆகிறது வந்து 11 July 2023 தான் ரிலீஸ் ஆக போகுது. சோ இன்னும் ரொம்ப டைம் இருக்கு. அதனால இந்த டீசர்ல அதிகமா காட்டாம ஒரு சில விஷயத்தை மட்டும் காட்டியிருக்காங்க. சோ போக போக இந்த படத்தோட கிளிம்ஸ் எல்லாம் எந்தாச்சும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லதான பாயிண்ட்ஸ்களை எடுத்துன்னு வந்து அந்த வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்கு, அதையும் முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும்.